ஆமா நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நீ பக்கத்தான் பேசுவேன், சாப்பாடு பொறுத்து. நீ உள்பாட வயர் இல்ல, நீ எல்லாம் தெரியும். யாரும் முடியுமா சமாளிக்க மாட்டேன். அது முக்கியமா சொல்றியா சொல்றியா? சக்கத்து மண் மேல குஞ்சி அறுத்தாங்க.
பிஞ்சு வெள்ளையில பிஞ்சு வித்தாங்க. இது சாணிய கலெக்டர் அம்மா நட்டாக கலெக்டரா இரு உப்பு தான் பாக்கலாம். சாணி கசல் உப்பு பாக்கலாம். இந்த வேலையில நான் தான் செய்யணுமா? அரண்மனையில எவ்வளவோ வேலையாட்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சு முடிக்க கூடாதா? இந்த பாவிதான் மனசாட்சியே இல்லாத என்னை இப்படி எல்லாம் சித்திரவதை செய்யறாளே, அவ சொல்றதுக்கெல்லாம் இப்படித்தாலே ஆட்டிக்கிட்டு இருக்கிறியே, அவளை எத்தையான ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டியப்ப. நீ இருக்கும் தைரியத்துல தானே இப்ப நான் உயிர் வாழ்ந்துகிட்டு வரேன். அந்த பாவி பண்ற கொடுமைகளை இப்படித்தாலே ஆட்டிக்கிட்டு இருக்கிறியப்பா. ஐயோ, நீ தெரிஞ்சுதான் பேசுறியோ இல்ல தெரியாம பேசுறியோ? கடவுளே, நாத்தாலே ஆட்டிங்க அடுக்கிறேன், எனக்கு நரம்பு நிக்கல, யாருக்கும் இப்பேற்பட்ட நிலைமை நடக்க கூடாது பத்மாவதி. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, உனக்கு இப்பேற்பட்ட சோதனை வர வேண்டுமா? கவலைப்படாத கண்ணி, நான் இருக்கிறேன் அம்மா. அப்பா சாணத்துக்கு அப்பாவாக, அம்மா ஸ்தானத்துல அம்மாவாக, உனக்கு நல்ல ஆதரவு கூற நான் இருக்கிறம்மா. உள்ள போனவன் பண்றான்னு தெரியுமா? என்னுடைய நிலைமை பார்த்தீர்களா? ஒரு நாட்டுக்கே இளவரசன ஒரு நாளும் இன்பத்தை அனுபவித்தது கிடையாது. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் நான் வனவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகின்றேனே. இந்த பாவிடத்திலிருந்து எனக்கு விடுதலையும் கிடைக்காதப்பா. இன்னும் என்னென்ன துன்பத்தை அனுபவிக்க போகின்றேனோ அண்டவா இறைவா. அம்மா, பாட்டிசைக்கு Thank you.
உனக்கு வாரி நல்ல வாரி நல்ல பொண்ணு. இதற்கு முன்பதாக இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சது கிடையாதுமா, எனக்கு தெரியல தாயே. அம்மா செய்வாங்க, அம்மா ஜனல் ஓரமா எட்டி பார்த்தானா, அம்மா அம்மா பூச்சொலி தண்ணி ஊத்தறவன என்ன பண்றாங்கன்னு பாரு. அப்ப நான் செய்யணுமா, நான் செய்யணுமா, நான் சாணம் பண்ணுமா, அப்படி சொன்னா இருக்கணுமா, நான் கோலம் பண்ணுமா, அறியாத பசங்க, வயசான தாத்தாவுங்க, தலைவர், வார்டு மெம்பர், கவுன்சிலர். நான் எப்ப காலையில 5 மணிக்கு எப்ப நான் காலையில போய் வருவோம், 8 என்ன பாப்பா தெரியுமா? நீ சாணி போறத, ஆமாண்டா, நீ சாணி போறத வந்து அறியாத பசங்க எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. ஐயா சிரிக்கிறார் பரா, வீடு வந்து அக்கா கருப்பு யாரு பாக்குறாங்களோ இல்லையே பாத்துருப்பாரு. நீ சாணி போறத, ஆமாண்டா, ஏய் அம்மா, நான் சாணம் போற அழகு பாரு. என்ன சாணியா? சாணம், சாணி, சாணி, மாட்டு சாணி, பூஜாவி. ஆமாண்டா,
அரண்மனையில பெரிய தொட்டி வர சொல்லி வந்தது. ஐயோ இப்ப ஓட்டியா போச்சு, துணி போட்டாடி களிமண் போட்டாடி அடிக்கிற ஓட்டி அடிச்சு அந்த தொட்டில எத்தனை கூட தண்ணி பிடிக்கும். வாடா சீக்கிரம் டைம் ஆகுது வாடா, அப்புறம் காலையில நல்ல அடுக்கு போனோம். ஐயோ நீ போற பிள்ளைய வச்சிடமோ. ஏய் வாங்க எடா, பத்து நிமிஷத்துல நூறு கோட தண்ணிய நீ தான் ஊத்தணும். ஊத்தியா ஊத்தல வச்சுக்க, உன்னை ஊத்தி அமைச்சிருவோம் ஜாக்கிரத. நூறு கோடி தண்ணி யாரு ஊத்துவா? ஊத்துனா கூட பரவாயில்ல, அஞ்சே நிமிஷத்துல ஒப்பிடணுமா. அப்ப நூறு கோடி தண்ணி நான் ஒரு வேலையை ஊத்துறமா. நான் என்ன பண்றது? நான் உதவிக்கு கூட எந்த ஒரு வேலையும் ஆட்களும் வரக்கூடாதா? நான் ஒருவேளை எப்படி எப்பா ஊத்த முடியும்? நானு குளக்கரைக்கு சென்று இந்த குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து தொட்டியில நான் இறப்பணும்னு சொல்றாளே, அந்த பாவிதான் மனசாட்சியே இல்லாத எப்படி எல்லாம் பேசுறாளே. அவ சொல்றதுக்கெல்லாம் இப்படி தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கிறீ, அவளை தட்டி ஒரு வார்த்தை கேட்க மாட்டியப்பா. அந்த பாவி இப்பேற்பட்ட கொடுமையெல்லாம் செய்யறாளே, அவளை ஏன் ஒரு வார்த்தை தட்டி கேட்க மாட்டியப்பா. எங்கே இடி இடிக்குதுன்னு பார்த்தா என் தனமேலையா விழணும் இது. கடவுளே, நான் அவளை போய் தட்டி கேக்கணுமா? இது நடக்கிற கதையா? வந்ததுல இருந்து தான் அவ நம்மள தட்டி நடக்கிறாளே. வா அம்மா சாவ சொல்ல, நீ பால் குடிக்கிற குழந்தை, உன்னை வளர்ப்பதற்காக இரண்டாவது திருமணம் செய்து வந்தார். வந்தவன் நல்லவன் கிடையாதுமா, இந்த சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டுக்கிடு. உன்னை பண்ணாத சித்திரம் கிடையாது. உனக்கு செய்யற கொடுமையெல்லாம் ஒப்ப தாங்க முடியாது. இந்த நாட்டை விட்டு போயிட்டார் இந்த பாவி. அங்கிட்ட உன்னை விட்டுட்டு போனாருமா. அவர் போன நாள் முதலா, உம்மா இறந்த நாள் முதலா, உனக்கு தாய்க்கு தாயாக இருந்து தந்தைக்கு தந்தையாக இருந்து நான் தாமா பாதுகாத்து வரேன். வேலை ஆட்கள் கூட வேலை செய்யக்கூடிய நூறு கோடி தண்ணி
எடுத்துட்டு உயிரா இருந்தா வந்து பாக்குற, செத்து போனா எங்கனா வாரி போட்டு போற, நம்ம என்ன பண்ண முடியும்? குத்தி விளக்கடைந்ததம்மா, மனம் குமரிட்டு போனதென்ன, மறைந்ததம்மா மறைந்ததம்மா, முனுசாமி அப்பா அம்மா பிறந்து சென்றிருக்கிறப்பா அப்பா, ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது புது கலைஞரப்பா, குண்டோடு போனதப்பா, குருவி பறந்ததப்பா, என்னை 10 மாதத்துக்கு நடத்த தாயி, இந்த உலகத்தில் நீ உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்திருக்குமாமா, எனக்கு இப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்திருக்குமா தாயி? உன்னுடைய வயிற்று நான் கருவாக தெரிந்திருக்கும் பொழுது இந்த பாவி நான் கலந்திருக்க கூடாதா? அன்று உன் உயிரை பிடித்த அம்மன் என் உயிரை சேர்த்து பிடித்திருக்க கூடாதா? நான் இப்படியெல்லாம் துன்பப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா. அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி கடித்த அம்மா, 10 மாதம் கேட்டேன் முன்னாடி குளிர் காசு அடிக்கிற மாதிரி காத்துறா, தொட்டி பார்த்தனா? தொட்டி பார்த்தேன், தொட்டி ரொம்ப இப்போது நான் பார்த்தேன். அம்மா 99 கூட ஊத்தணுமா? சரி, தொட்டி நிரம்பி விட்டது, நிரம்பிச்சு, இன்னும் ஒரு குடம் தண்ணி இருக்கு, அது எங்க ஊத்தணும் சொல்லுங்க, நான் ஊத்திட்டு போறேன்.
என்ன சொன்னாலும் கிடையாதுல்ல